Hello friends, I am going to address in this video some questions. Last video based some questions plus some questions மக்கள் மதியில இருக்கு. என்னன்னாக்கா முதலாவது கொஸ்டின்னாக்கா இது கொரோனா வைரஸ் புது கொரோனா வைரஸ் எந்தெந்த பொருள் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இது யாராவது தொட்டுட்டாக்கா அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணாக்கா அதுலேருந்து நமக்கு பரவுதே அதில் எவ்வளோ நேரம் இருக்குன்ற கொஸ்டின் நிறையா வந்தது. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா இது ஹை டெம்பரேச்சர் அதாவது அதிக வெப்பநிலையில் இது ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் பரவி வருது. அது என்ன உண்மையாக என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னாக்கா பிளாஸ்டிக் எவர் சில்வர் செம்பு இந்த மாதிரி பொருளில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்றதை பார்ப்போம். ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஆய்வு கட்டுரை. ஒரு என்னன்னாக்கா காற்றில் மற்றும் சில சர்ஃபேஸ் இந்த மாதிரி பொருட்கள் மேலே புது கொரோனா வைரஸ் எவ்வளோ நேரம் இருக்கிறதையும் பழைய சார்ஸ் வைரஸ் 2003 சார்ஸ் வைரஸ் எவ்வளோ நேரம் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. இந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான டேபிள் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த புது SARS-CoV-2 அல்லது COVID-19 என்று அழைக்கக்கூடிய கொரோனா வைரஸ் எந்த ஒரு சர்ஃபேஸில் பட்டதில் இருந்து அதிகபட்சம் எவ்வளோ நேரம் இருப்பதுன்றதை இந்த டேபிளில் பார்க்க போகிறோம். ஏரோசால் காப்பர் அல்லது செம்பு, கார்ட்போர்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக். ஏரோசால் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1 மணி நேரம் இருந்து 2 மணி நேரத்தில் இதுக்கு நோய் உண்டாக்கும் தன்மை குறைந்து 4 மணி நேரத்தில் இதுக்கு சுத்தமாக செயலிழந்து போகிறது. காப்பரில் அதிகபட்சம் 4 மணி நேரம் இருக்கிறதாகவும் 8 மணி நேரத்துக்கு மேலே இது முற்றிலுமாக செயலிழந்து போகிறது. கார்ட்போர்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 24 மணி நேரம் வரைக்கும் இருந்து 48 மணி நேரத்தில் இதோட செயல்பாடு குறைந்து 72 மணி நேரத்தில் சுத்தமாக இருப்பதில்லை என்று இந்த ஆய்வு கட்டுரை சொல்கிறாங்க. அடுத்த பரவலாக கேட்டு வர இந்த கொஸ்டின் என்னன்னாக்கா இந்த டெம்பரேச்சர் இதுக்கான விடை அளிப்பதற்காக எந்த ஒரு ரீசண்டான ஆய்வு கட்டுரை வெளியிடப்படலை. மேபி ஏதாவது ஒரு லேபில் இதை பற்றி ரீசர்ச் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த புது SARS-CoV-2 அதாவது கோவிட்-19க்கு இந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் எந்தளவுக்கு நோய் உண்டாக்கும் தன்மை இல்லை செயலிழந்துடுது அப்படின்ற ஒரு ரீசண்ட் ஆர்டிக்கல் இல்லைனாலும் 2003 வந்த பழைய சார்ஸ் அதாவது SARS-CoV-1 இதுக்கு எந்தெந்த வெப்பநிலையில் எவ்வளோ நேரம் இது ஆக்டிவாக அல்லது நோய் உண்டாக்கும் தன்மை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் நம்ம பார்க்குற மாதிரி அவங்க 4 டிகிரி, 37 டிகிரி, 56 டிகிரி, 67 டிகிரி, 72 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய டைம் பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 15 நிமிடத்துலேருந்து அதாவது 2 மணி நேரம் வரைக்கும் 120 நிமிடம் வரைக்கும் உங்களுக்காக காட்டுறோம். இதில் பார்த்த மாதிரி 2003 வந்த சார்ஸ் 4 டிகிரி செல்சியஸ்லையும் சரி, 37 டிகிரி செல்சியஸ்லையும் சரி 2 மணி நேரம் வரைக்கும் கூட இதுக்கு நோய் உண்டாக்கும் தன்மை முழுமையாக காணப்படுகிறது. அதுவே 56 டிகிரி செல்சியஸில் இதற்கு நோய் உண்டாக்கும் தன்மை 60 நிமிடங்களில் குறைந்து 90 மற்றும் அதுக்கு மேற்பட்ட டைமில் முற்றிலுமாக இல்லை. அதுவே 67 டிகிரி செல்சியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நிமிடத்தில் இதோட நோய் உண்டாக்கும் தன்மை குறைந்து 30 நிமிடங்களில் மிகவும் குறைந்து 60 மற்றும் அதுக்கு மேற்பட்ட டைமில் சுத்தமாக இருப்பதில்லை. கடைசியாக 72 டிகிரி செல்சியஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நோய் உண்டாக்கும் தன்மை ஆல்ரெடி 15 நிமிஷங்களே இதுக்கு ரொம்பவுமே குறைந்து அதுக்கு மேற்பட்ட டைம் அதாவது 30 நிமிடங்களில் முற்றிலுமாக இருப்பதில்லை. அதனால் என்ன உண்மையோ அதை மட்டும் நம்ம பேசுவோம். மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனல் மெய்யாவை விசிட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இந்த புது கொரோனா வைரஸ் பழைய சார்ஸ் வைரஸை தவிர்த்து மற்ற கொரோனா வைரஸ் எந்தெந்த சர்ஃபேஸில் எவ்வளோ நேரம் இருக்கணும்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட் ரிவ்யூ ஆர்டிக்கலில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். இந்த டேபிளில் காட்டுற மாதிரி டிஃப்ரெண்ட் கொரோனா வைரஸ் எந்தெந்த சர்ஃபேஸில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் மெய்யாவா சேனல் உங்கள் கொஷின்ஸை காமெண்ட்டில் தெரிவிங்க. நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம்.